ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு சூப்பர் டிஷ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு பேர் அலோ பேன் கேக். அது எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாமா? வாங்க. பிளேட்டில் வந்துட்டு நான் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருவி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் திருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சில்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர், பெப்பர், சால்ட். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஆனியன், ஆயில். அதுக்கப்புறம் நான் கோதுமை மாவு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன மாவு இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ண போகிறேன். நீங்களும் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அலசி அதை விட்டுக்கோங்க. அலசி ஒரு நியூ பவுலில் போட்டுக்கோங்க. இது இன்னும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் மறுபடியும் அதை வாஷ் பண்ணுறேன். நீங்களும் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணி ஒரு நியூ பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் இதில் போட போகிறோம். அவ்வளோதான். சில்லி எடுத்து போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாவு, நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ போட போகிறேன். சில்லி பவுடர், ரெட் சில்லி எடுத்து இப்போ போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுட்டீஸ். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கலர் சேஞ்சாக நல்லா அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, திருவி க்ளீனாக வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோவை, அதை இதில் போட போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு நியூ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அது நல்லா காயணும் சுட்டீஸ். அது நல்லா காயட்டும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கட்டி உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்க்கை காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்களா, ஃபிஷ் டேங்க் சூப்பராக இருக்குல்ல சுட்டீஸ். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல எல்லா ஃபிஷ்ஷும். உங்களுக்கு ஃபிஷ்ஷுனா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, கோல்டன் ஃபிஷ்ஷை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓகே சுட்டீஸ், இப்போ போயிட்டு நம்மளுக்கு என்ன காஞ்சிச்சான்னு போய் பார்க்கலாமா? வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு சுட்டீஸ். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நீங்கள் தனியாக பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸோடு தான் பண்ணணும். ஜாகிரதையாக பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ தான் நல்லா வேகும். நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அதை ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இது எல்லா பக்கமும் வேகும் சுட்டீஸ். லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இதை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சா? இப்போ இதை எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். வந்துடுச்சா அந்த கலரில்? இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இதை வந்துட்டு நான் டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குல்ல சுட்டீஸ். பொட்டேட்டோ சாப்பிட்றதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்ன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா எனர்ஜியை கொடுக்கும். அதுக்கப்புறமா ஹார்ட் சம்மந்தப்பட்டமான டிசீஸை உங்களுக்கு இதை ரெடியூஸ் பண்ணும் இது உங்களுக்கு. ஸோ பொட்டேட்டோவில் இந்த மாதிரி செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள் சுட்டீஸ். ஓகே, இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.